சட்டப்பேரவையில் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் மீது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி சார்ந்த திட்டத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். மேலும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சி திட்டம் என்றும் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டில் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கிறோம். ஒன்றிய அரசு என்றாலே நமக்கு கசக்கிறது. ஒன்றிய அரசு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் நாம் உள்நோக்கத்தோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் நம் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் உண்மை என்ன? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தருகிற நல்ல திட்டங்களை ஒருபோதும் நாம் எதிர்த்ததில்லை என்பதற்கு சேது கால்வாய் திட்டம் ஒரு சான்று, எய்ம்ஸ் ஒரு சான்று, ரயில் சேவைகள் நமக்கு வேண்டும், ஊரெல்லாம் ரயில் விடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தரம் இருக்கிறது ஒன்றிய அரசு. நாங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் போய் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் திட்டம் எதையும் நாம் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதில்லை. தமிழ்நாட்டிற்கு பயனுள்ளது எது என்று பகுத்து பார்த்து ஏற்கிறோம். தமிழ்நாட்டிற்கு பயனற்றதை நிராகரிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சேது கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய கனவு திட்டம். அதை தர மறுக்கிறார்கள், அதுதான் பிரச்சனை. ஒன்றிய அரசின் திட்டம் தான் நாம் கேட்கிறோம், அவர்கள் தர மறுக்கிறார்கள், அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி சார்ந்து எந்த திட்டத்தை நம்முடைய அரசு முன்னெடுத்தாலும் அதற்கு ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடிய பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறது, முட்டுக்கட்டை போடுகிறது. துபாய்க்கு நம்முடைய முதலமைச்சர் போனார், தொழில் முதலீடுகளை ஈர்க்க போனார். ஆனால் அந்த பயணத்தை பற்றி அவ்வளவு கொச்சைப்படுத்தினார்கள். அதே போல கோவையில் ஒரு லூலு மால் அமைவதற்கு ஒப்பந்தத்தை போட்டு வந்தால் ஒரு செங்கல்லை கூட வைக்க விட மாட்டோம் என்கிறார்கள். ஆளுநர் உரையில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்று எழுதி கொடுத்தால் அதை தவிர்க்கிறார்கள். இவருடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் கல்வியில் முன்னேறி இருக்கிறோம், பெண்கள் முன்னேற்றத்தில் முன்னேறி இருக்கிறோம், தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மருத்துவம் உட்பட அத்தனையிலும் முன்னேறி இருக்கிறோம், தொழில் வளர்ச்சியிலும் நாம் அடுத்த கட்டத்தை எட்டிவிடுவோம் என்று அஞ்சுகிறார்கள். எனவேதான் இது தமிழரின் பாரம்பரிய வரலாற்று வழித்தடம். பழவேற்காடு முதல் தேங்காய்பட்டினம் வரை நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் உறுப்பினர் அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள், குறிப்பிட்டு சொன்னார்கள். நாகப்பட்டினம் தொகுதியை சார்ந்து வந்திருக்கிறேன் நான். நாகப்பட்டினம் துறைமுகம் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம். அது இன்றைக்கு மூடி கிடக்கிறது, பயனற்று கிடக்கிறது, செயலற்று கிடக்கிறது. தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய தொன்மை பாரம்பரிய வழித்தடமாக இருக்கக்கூடிய உலகத்தோடு நாம் உறவாடி கொண்டிருந்த கடல் வழி வணிகமும் கடல் வழி அந்த துறைமுகங்களும் ஏறத்தாழ செயலற்று போய்விட்டன. இப்படிப்பட்ட நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதற்காக எவ்வளவோ போராடினார். தமிழ்நாட்டிற்கு கிடைத்த எதுவும் போராடாமல் கிடைத்ததல்ல. தந்தை பெரியார் தேர்தல் அரசியல் களத்திற்கு அப்பால் நின்று ஆட்சி அதிகாரத்திற்கு வெளியே நின்று நிறைய பேசினார். அவர் பேசியதையெல்லாம் பேரறிஞர் அண்ணா செயல்படுத்தினார், செயல்படுத்த முனைந்தார். அவரால் அந்த காலத்தில் நடக்காததை முத்தமிழறிஞர் கலைஞர் செயல்படுத்தி காட்டினார். இப்போது கலைஞர் அவர்களால் செயல்படுத்த முடியாமல் பல்வேறு தடைகளால் நிறைவேற முடியாமல் போனதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். கட்டாயம் இந்த திட்டமும் இவர் காலத்தில் நிறைவேறும். இவர் காலத்தில் நிறைவேறவில்லை என்றால் எவர் காலத்திலும் நிறைவேற வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு போர்க்குணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த திட்டம் தமிழ்நாட்டினுடைய மறுமலர்ச்சிக்கு உதவக்கூடிய திட்டம். இதை ஒன்றிய அரசு நிறைவேற்றி தர வேண்டும். நாம் இதை களத்திலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்சத்தை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். கலைஞர் அவர்கள் காலத்தில், கலைஞரின் முன்னாலேயே எங்கள் தலைவர் இது குறித்து மிக தீவிரமாக பேசியிருக்கிறார். அந்த மணல் திட்டத்தை தகர்த்துவிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தை விசிகாவின் சார்பில் வரவேற்கிறோம். அரசு இதை முனைப்போடு செயல்படுத்துவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறோம். நன்றி.